ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதோ சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டீ காஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு த்ரோட்டை ஏதாவது ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, இல்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபேமஸ் பாரம்பரிய சுக்குமல்லி கருப்பட்டி காஃபி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாமளே ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதை நாம் 3 மாதம் வரைக்கும் அந்த பொடியை வச்சு நம்ம தேவைங்கிறப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி அந்த பொடியை ஃபஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து எப்படி கருப்பட்டி காஃபி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ 1 கப்பளவு இந்த முழு தனியா, தனியா விதைன்னு சொல்லுவாங்களே, அந்த முழு தனியாவை ஒரு ட்ரை பேனில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், அப்படியே நல்லா மணம் வர வரைக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஏற்ற சுக்கு, இந்த ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய காஞ்ச அந்த இஞ்சி இருக்குல்ல, இந்த சுக்கு வந்து இந்த 1 கப்பில் இந்த 1/2 கப்பளவு முழுசாக இப்படி வந்து நான் எடுத்து இப்படி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இடித்தா எவ்வளோ வருதுன்னு நான் இடிச்சிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி நம்ம வந்து முழுசாக இருக்கிறனால இதை பெருசாக வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட முடியாதுல்ல, அதனால் நம்ம இடித்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கல்ல நல்லா இடிச்சுக்கோங்க. இதில் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே அவ்வளோ சத்து நிறைஞ்சது. தனியா ஆகட்டும், சுக்கு ஆகட்டும், எல்லாமே நம்ம டைஜஷனுக்கு, செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம வந்து கருப்பட்டியில் தான் செய்யணும், அதுதான் அந்த ஒரு நல்ல வாசனை வந்து கொடுக்கும் இந்த ட்ரிங்க்குக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த முழு தனியாவை நல்லா அந்த மாதிரி வறுத்தாச்சு. இது பாதி வறுபடுறப்பவே நல்லா மனம் வர ஆரம்பிக்கும், அப்போ வந்து நம்ம இடித்து வச்ச இந்த சுக்கும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்ததில் 1/2 கப் அளவு இடித்த சுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ 1 கப் முழு தனியாக்கு 1/2 கப் இடித்த சுக்கு வந்த அளவு. இப்போது இதில் 4 ஏலக்காவும் 4 கிராம்பும் கூடவே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். ஸோ மிளகெல்லாம் நம்ம ஏன் கம்மியாக சேர்க்குறோன்னா இந்த சுக்குவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரம் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் மிளகு இந்த அளவுக்கு சேர்த்தா வந்து போதும். ஸோ இது நல்லா சூடாகிற அளவுக்கு, இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா சூடாயிருக்கும். ஸோ சூடாகிடுச்சு அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ட்ரையான மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாகவே நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக வரலனாலும் பிரச்சனை இல்லை, லைட்டாக குறைக்குறன்றிருந்தாலும் ஓகே தான். இப்போது ஒரு பிளேட்டில் போட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அந்த பொடியெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல ட்ரையான ஒரு ஏர்டைட் பாக்ஸ், இந்த மாதிரி குட்டி சம்படத்தில் நம்ம வந்து இந்த பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே கூட வைக்கலாம், நீங்கள் வந்து ஒரு லேபிள் மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். இப்போது 1 கப் அளவு தண்ணி ஒரு பேனில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச சுக்குமல்லி பொடி சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி வேணுமோ அந்த கருப்பட்டி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இது நல்லா கரைஞ்சி இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிட்டு சர்வ் பண்ணோம்னா நம்மளோட சுவையான சுக்குமல்லி காப்பி கருப்பட்டி காப்பி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.